ஹலோ நண்பர்களே, இது உங்கள் மாஸ்க் மூஞ்சி ஒரு மாற்றத்தை நோக்கி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் கொரோனா வைரஸ் அதிகமான அளவில் பாதிக்கப்படுத்திக்கிட்டே இருக்குது. அதிகமான மக்கள் இது மூலயமா பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இது இன்னும் குறையவே இல்லை, கூடிக்கிட்டே இருக்குது. இந்த சமயத்தில் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் இலவச காப்பீட்டு அட்டை மூலயமாக, அதாவது வந்து மருத்துவ காப்பீட்டு அட்டை மூலயமாக இலவசமாக கொரோனா நோயாளிகள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. இது பெரும்பாலான மக்களுக்கு வந்து சந்தோஷமான ஒரு விஷயமாக கருதப்படுது. இந்த சமயத்தில் இலவச காப்பீட்டு அட்டை, மருத்துவ காப்பீட்டு அட்டை எப்படி எடுக்கிறது, இது எப்படி வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி இதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது அப்படின்றத ஒரு தெளிவான விளக்கம் இன்னும் மக்களுக்கு அந்த லெவலில் கிடைக்கல. நிறைய பேர்கிட்ட இன்னும் இலவச காப்பீட்டு அட்டையும் இல்லை. இதனால் வந்து இந்த வீடியோவில் இலவச காப்பீட்டு அட்டை, மருத்துவ காப்பீட்டு அட்டை எப்படி எடுக்கிறது அப்படின்றத ஒரு தெளிவான விளக்கத்தோட பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே போய் மாஸ்க் மூஞ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம குரோம்குள்ளே போய்க்கிறோம். குரோம் கிளிக் பண்ணிட்டேன். இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படின்றது வந்து இந்த சமயத்தில் வந்து மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக தான் கருதப்படுது. ஏன்னா வந்து பெரும்பாலான மக்கள் வந்து இது மூலமாக பயனடையக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இது மூலமாக க்ரியேட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரோம் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணோன்னா வந்து லோட் ஆகிட்டுருக்கு, வந்துருச்சு. இதில் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிவென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஃபஸ்ட்லேயே இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும், லோட் ஆகிட்டுருக்கு. நான் சொல்லிகிட்டு இருந்த மாதிரியே இந்த சமயத்தில் வந்து முதலமைச்சருடைய இந்த திட்டம் வந்து பெரும்பாலான மக்களால் வந்து வரவேற்கப்பட்டு தான் இருக்குது. ஏன்னா புதுசாக ஒரு முதலமைச்சர் வந்திருக்கக்கூடிய இந்த சமயத்தில் வந்து கோவிட் சமயத்தில் மக்கள் அதிகமாக இறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் வந்து இப்படி ஒரு திட்டம் வந்திருக்கிறது வந்து ரொம்பவும் நல்ல விஷயம்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா மெனு, என்ரோல்மெண்ட்னா என்னென்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து எப்படி அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி வந்து நம்ம அதில் நம்மளுடைய பேரை வந்து சேர்த்துக்கிறது அப்படின்றத பற்றின ஒரு டாபிக் தான் என்ரோல்மெண்ட்டு. எம்பேனல்மெண்ட் அப்படின்றது வந்து அதில் எம்பேனல் பண்ணப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸில், இப்போ நம்ம சொன்னோம்ல இப்போ கொரோனா காப்பீட்டை, கொரோனா திட்டத்தில் வந்து இப்போ காப்பீட்டு அட்டை வச்சுருக்கவங்க எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நம்ம பார்த்துக்கலாம், அதுக்கான பேக்கேஜ் லிஸ்ட் இது இருக்குது பாருங்கள். பேக்கேஜ் லிஸ்ட் அப்படின்றது இருக்குங்களா, இப்போ பேக்கேஜ் லிஸ்ட்னால் வந்து ஒவ்வொரு நோய்க்கும் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் தான் வந்து இந்த பேக்கேஜ் ரேட்டில் இருக்கும். இது பாருங்கள், இதில் தெரியுது பாருங்கள், ஒவ்வொரு விஷயமும் இருக்குது பாருங்கள். சிங்கிள் ஆயில், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன, நோய்க்கு எடை குறைப்பு அறுவை சிகிச்சை, இருதய நோய் சிகிச்சை, இருதய நோய் அறுவை சிகிச்சை, தோய் சிகிச்சை, இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 50க்கு மேலே வந்து நோய்க்கு வந்து இங்கே பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சர்ஜரியில் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து இதில் அலோகேட் பண்ணப்படுது அப்படின்றத ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கோவிட்குள்ளே வருவோம். இப்போ நம்ம கோவிட்டில் வந்து என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இந்த கோவிடுக்கு பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல முதல்ல. இப்போ அதை ப்ரைவேட் எம்பேனல்டு ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு இருக்குங்களே, அதை நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ கிளிக் பண்ணோன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உள்ளே போயிடுச்சு. அது உள்ள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 750, அதாவது நியர்பை வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா 758 ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஆல் ஓவர் த தமிழ்நாடு பார்க்குறாங்க. இதில் நம்ம சென்னையில் எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து கொரோனாவுக்கு பார்க்குறாங்க எலிஜிபிள் அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா இதில் வந்து சர்ச் காலத்தில் வந்து சென்னைன்னு டைப் பண்ணுங்கள். சென்னைன்னு ஜஸ்ட் டைப் பண்ணோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் 65 ஹாஸ்பிட்டல்ஸில் பார்க்குறாங்க. ஒவ்வொரு லிஸ்ட்லேயும் வந்து 10 ஹாஸ்பிட்டல்ஸ் வரும். இப்போ நம்ம பார்த்தோன்னா இதில் வந்து நான் ஆல்ரெடி பார்த்தேன், இதில் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் முதற்கொண்டு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. பில்ரூத்துலேருந்து அப்போலோவிலேருந்து எம்ஜிஎம்லேருந்து எல்லாமே வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் ஆகி தான் இருக்குது. இப்போ நம்ம அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்றதை செக் பண்ணிடலாம். ஏன்னா எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் வந்து நம்ம இதில் அப்ளை பண்ண முடியுமே. இதில் அப்ளை பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இலவசமாக பார்க்க முடியும். அதனால் வந்து எலிஜிபிலிட்டியை பார்த்துடலாம். இங்கே இருக்கு பாருங்கள், என்ரோல்மெண்ட்டில் போய் எலிஜிபிலிட்டி சர்ச் பண்ணிங்கன்னா எலிஜிபிலிட்டிக்குள்ளே போயிடும். ஜஸ்ட் இது தான் என்ரோல்மெண்ட் எலிஜிபிலிட்டி, இது இருக்குங்களா, வந்துடுச்சு பாருங்கள் எலிஜிபிலிட்டி. இப்போ உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் தமிழ்லேயே படிச்சிக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து தமிழ் படிக்க கொஞ்சம் சிரமமாக இருந்ததுன்னா கிளிக் ஹியர் ஃபார் இங்கிலீஷ் வேர்ஷன் அப்படின்னு இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே வந்துடும். இப்போ நான் தமிழ் தெரியும், நான் தமிழ்லே படிக்கிறேன், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. இந்த திட்டம் குடும்ப ஆண்டு வருமானம் 72,000 உட்பட்டதாக இருக்கணும். இந்த ஒரு விஷயம் மட்டும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்.
72,000 அப்படின்றது தான் வந்து இதுக்கு கம்மியான சேலரி இருக்கவங்க மட்டும்தான் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்படுற இந்த காப்பீட்டு திட்டத்தை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். 72,000 அதிகமாக இருக்க மக்கள் யாராவது இதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சியை நீங்கள் விட்டுடலாம். ஏன்னா வந்து அதில் நீங்கள் பார்க்க முடியாது, இதுக்கு நீங்கள் தனியான ஒரு இன்சூரன்ஸ் போட்டு தான் பார்த்தாகணும். 72,000 உட்பட்ட குறைவாக உள்ள குடும்பங்களுக்கு பொருந்தும். அவர்கள் கிராம நிர்வாக அலுவலரிடம் சென்று சான்று பெற்று குடும்ப அட்டையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அட்டை வழங்கும் மையத்திற்கு சென்று முதலமைச்சரின் விரிவாக மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டை பெற்று கொள்ளலாம். அதாவது வந்து நீங்கள் 72,000 கம்மியாக இருக்க அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை வந்து உங்கள் நியர்பையில் இருக்க வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓ இருப்பாருங்களே அவர்கிட்ட வாங்கிட்டு அது கூட வந்து உங்களுடைய குடும்ப அட்டை இருக்குங்களே நம்ம ரேஷன் கார்டு கொண்டு போயிட்டு நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்குங்களா கலெக்டர் ஆஃபீஸ் அங்கே வந்து இதுக்குன்னு அலோகேட் பண்ணப்பட்ட ஒரு இடம் கண்டிப்பாக இருக்கும். காப்பீட்டு அட்டை எடுக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அந்த இடத்துல வந்து உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டையும் உங்களுடைய ரேஷன் கார்டு, ஏன்னா ரேஷன் கார்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இதில் பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு புதுசாக கல்யாணம் ஆகிட்டு இருந்ததுன்னா உங்களோட ஒய்ஃப் பேரோ இல்லை உங்களுக்கு புதுசாக குழந்தை பிறந்ததுன்னா அவங்க பேரும் நீங்கள் முதல்ல ரேஷன் கார்டில் இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை அப்ளை பண்ணணும், அப்போ தான் வந்து இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். இப்போ நீங்கள் இதை ரேஷன் கார்டில் வந்து எந்த விதமான இன்க்ளூஷனுமே பண்ணாமல் டைரெக்டாக போயிட்டு இதில் அப்ளை பண்ணிங்கன்னா இது வந்து இன்வாலிட், இதில் இருக்க அதாவது வந்து நம்ம ரேஷன் கார்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பார்க்க முடியும். அது இல்லாமல் வந்து இவங்களும் செப்பரேட்டாக இதுக்குன்னு ஃபோட்டோ எடுப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க பாருங்கள், குடும்பம் மற்றும் குடும்பத்தினரின் தகுதி விளக்கம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக வந்து தகுதியுடைய நபரின் சட்டப்பூர்வமான மனைவி அல்லது கணவர். இப்போ வந்து குடும்ப தலைவி மனைவியாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய கணவருடைய ஃபோட்டோ, அதுக்கடுத்து வந்து இப்போ தகுதியுடைய கணவர் வந்து அவங்களுக்கு வந்து ஃபேமிலி ஹெட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய மனைவியுடைய ஃபோட்டோ இல்லை எல்லாம் வந்து ஆள்களே சொல்லலாம். தகுதியுடைய நபர்களின் குழந்தைகள், அவங்களுடைய குழந்தைங்க பார்த்துக்கலாம். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்க குழந்தைங்க பார்க்கலாம். தகுதியுடைய நபரை சார்ந்த பெற்றோர்கள், அவங்களுடைய பெற்றோர்கள் மூணு கேட்டகிராஃபி இப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதாவது வந்து முதல்ல வந்து மனைவி அல்லது கணவர், ரெண்டாவது வந்து குழந்தைகள் அவங்க பெற்ற குழந்தைகள், மூணாவதாக வரவங்க வந்து பெற்றோர்கள். இதில் வந்து அவங்க கண்டிப்பாக ஃபோட்டோ வந்து இன்க்ளூட் பண்ணணும், ஃபோட்டோ இன்க்ளூட் பண்ணணும், பேரை இன்க்ளூட் பண்ணணும். இது ரெண்டுமே நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ட்ராப் ஆனால் கூட கண்டிப்பாக அவங்களால லாஸ்ட் டைமில் பார்க்க முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால் இதை நல்ல வழியாக பார்த்துக்கோங்க, இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. மேலே கொடுக்கப்பட்ட நபர்களின் பெயரில் குடும்ப அட்டையில் இடம்பெற்றிருத்தல் வேண்டும். நம்மளே சொல்லியிருந்தாங்களே, கண்டிப்பாக வந்து குடும்ப அட்டையில் உங்களுடைய பேர் இருக்கணும், பேர் இல்லைன்னா நீங்கள் பார்க்க முடியாது. இதில் வந்து ரெண்டு எக்ஸப்ஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது மற்ற மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு புலம்பெயர்ந்து 6 மாதத்திற்கு அதிகமாக தங்கி இருப்பவர்கள் இந்த திட்டத்தில் இணைய தமிழ்நாடு தொழில்துறையிலிருந்து சான்று பெற்று சமர்ப்பிக்கலாம். அதாவது வந்து அதர் ஸ்டேட் பீப்புள் இருக்காங்கல்ல, வந்து இங்கே வந்து வேலை பார்க்குறவங்க இந்திக்காரங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணலான்னா அவங்க தங்கி இருக்கக்கூடிய, அதாவது வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே இவங்க இங்கே தங்கி இருந்தாங்கன்னா, தங்கியிருந்து வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 மாதத்துக்கு மேலே இவங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டதுன்னா அவங்க எந்த விதமான அச்சமும் இல்லாமல் கண்டிப்பாக இவங்களுக்கும் இதில் எலிஜிபிள் தான். அதாவது தமிழ்நாடு தொழில்துறை, அதாவது வந்து எம்ப்ளாய்மெண்ட் போர்டில் போயிட்டு நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்களும் இதுக்கு எலிஜிபிள் தான். அதே மாதிரி வந்து ரெண்டாவது எக்ஸப்ஷன் என்னென்னா, இலங்கை அகதிகள் இருக்காங்கல்ல, இலங்கை அகதிகளாக இருக்கவங்க வந்து எந்த விதமான இன்கம் சர்டிஃபிகேட்டும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வந்து இலங்கை அகதி அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தாலே நீங்கள் இந்த திட்டத்தில் இணையலாம். இதுக்கு எந்த விதமான ஒரு விதிவிலக்கும் கிடையாது, ஓகேங்களா? இது வந்து பியூர் அண்ட் பியூர்லி வந்து ஒரு மக்களுக்கான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து நான் சொல்லிட்டேன் ப்ரைவேட் எம்பனால்டு ஹாஸ்பிட்டல்ஸு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்ரோல்மெண்ட் காலத்தை வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். என்ரோல்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே மெம்பர் ஐடி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்களே, மெம்பர் ஐடிக்குள்ளே போனீங்கன்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி எடுத்திருந்தீங்க இல்லை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வரப்போ நீங்கள் எந்த விதமான பயமும் பட தேவையில்லை. இந்த இதுக்குள்ளே போயிட்டு வந்துருச்சு பாருங்கள், சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இதில் வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் இருக்குங்களே அதில் நான் அடிச்சு வச்சுருக்கேன். ரேஷன் கார்டு நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்க மாதிரி இதில் ஃபார்மேட் இருக்குது பாருங்கள், எக்ஸாம்பிள்னு போட்டு அந்த ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து டைப் த டெக்ஸ்ட் ஷோன் இன் இமேஜ். இப்போ நம்ம கேப்ஷா அடிப்போங்களே, இப்போ நம்ம அந்த கேப்ஷா அடிச்சுட்டு நம்ம சர்ச் கொடுத்தா வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ உங்களுக்கு ரேஷன் கார்டு நம்பர் தெரியல, உங்களுக்கு வந்து யூஆர்என் நம்பர்னு வந்து உங்களுடைய காப்பீட்டு திட்டத்தில் கொடுத்துருப்பாங்க ஒரு நம்பர். இதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இன்கேஸ் அந்த நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இதில் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அந்த கேப்ஷாவை என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ என்கிட்ட ரேஷன் கார்டு நம்பர் இருக்குது,
இப்போ நான் ரேஷன் கார்டை கொடுக்குறேன், ரேஷன் கார்டை கொடுத்துட்டு கேப்ஸாக என்ட்ரி பண்ணிட்டேன். இப்போ சர்ச் கொடுக்க போகிறேன், சர்ச் கொடுத்துட்டேன், சுற்றிக்கிட்டு இருக்கு. இதன் மூலயமா வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு சமயத்தில் நீங்கள் இதை தொலைச்சிருந்தாலோ இல்லை வந்து மிஸ் பண்ணியிருந்தாலோ எந்த விதமான பயமும் பட தேவையில்லை. கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு நம்பர் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நம்பர் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து இலவசமாக பார்த்துக்க முடியும். நீங்கள் கார்டை தொலைச்சிட்டீங்க, அர்ஜென்ட்டுக்கு உங்களால் எடுக்க முடியல அப்படின்ற ஒரு பயம் தேவையில்லை. நீங்கள் யூஆர் எலிஜிபிள் பர்சன் அப்படின்றதுக்கு ஆதாரம் வந்து இந்த ஒரு நம்பர் தான். இல்லை நீங்கள் என்ட்ரி ஆகிறீங்கன்றதுக்கு, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோ வந்து இட் மஸ்ட் க்ரூஷுவல். ஏன்னா இப்போ உங்களுக்கு தான் பார்க்க போகிறாங்களா அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் வந்து இந்த ஃபோட்டோ. அதுக்கடுத்து கீழே உங்களுடைய பேர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மெம்பர் ஐடியில் உங்களுடைய பேர், இப்போ யார் ஃபேமிலி ஹெட்ன்றது அவங்களுடைய இன்க்ளூஷனு. அதுக்கடுத்து வந்து ரெண்டாவது ஃபேமிலி ஹெட்டோடைய ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்களே, இப்போ இவங்க ரெண்டு பேர் தான் இதில் இருக்காங்க அப்படின்றதுனால ரெண்டு பேருடைய ஃபோட்டோவும் பேரும் இருக்குது, ஏஜ் இருக்குது, அவங்க என்ரோல் பண்ணுறப்ப இருக்க ஏஜ், லெஸ் தென் 72% போர்டு எல்லாமே இருக்குது பாருங்கள். இப்போ வந்து யார் இதை வந்து இன்க்ளூட் பண்ணாங்களோ அவங்களுடைய பேர் இது, சர்வீஸில் இருந்தவங்க. இதுதாங்க இப்போ வந்து கொரோனா காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து மிக முக்கியமான ஒரு க்ரூஷியலான ஸ்டேஜில் இருக்குது. இந்த சமயத்திலேருந்து நம்ம கண்டிப்பாக தப்பிச்சு வெளியே வந்தாகணும். இதுக்காக நான் வந்து காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் தனி மனித இடைவெளியை வந்து கண்டிப்பாக கடைபிடிக்கணும். மாஸ்க் அணியுங்க, வெளியே போகிறத தவிருங்க, கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஊரடங்கும் வந்துருச்சு, அதனால் வந்து எந்த விதமான பயமும் கொள்ள தேவையில்லை. பயப்படாதீங்க, தைரியமாக இருந்து இந்த சர்ஃபேஸை நம்ம வென்று வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த விஷயம் நிறைய பேர் இந்த சமயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களுக்கு கூட இருக்கவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா, இந்த விஷயம் யாருக்காவது போய் சேரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எங்களுக்கு தெரிவிங்க, நாங்கள் அதிலிருந்து கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணுறோம். நன்றி.